உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வீட்டில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருப்பது பிக்பாஸ் தான். வெற்றிகரமாக மூன்றாவது சீசனும் முடியும் தருவாய்க்கு வந்திருக்கு. பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பல எதிர்பாராத சம்பவங்கள் அரங்கேறியது. கடந்த சீசனை விட இதில் அதிக ட்விஸ்ட்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கஸ்தூரி பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்தது, நடிகர் சரவணனின் வெளியேற்றம், வனிதா வைல்ட்கார்ட் சுற்று மூலம் உள்ளே வந்தது என சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போல யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடிகர் கவின் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தானே வெளியேறுவதாக கூறி வெளியேறினார். கவின் இந்த முடிவை எடுப்பார் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. பலர் தடுத்தும் தன்னுடைய முடிவு நியாயமானது என்று, இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் கூட நான் வெளியே செல்ல வேண்டும் என்கிற முடிவை எப்பொழுதோ எடுத்து விட்டதாக கூறிவிட்டு சென்றார். இவர் வெளியேறிய அதிர்ச்சியிலிருந்து சாண்டி மற்றும் லாஸ்லியா ஆகியோர் தற்போது வெளியே வரவில்லை. இவர் வெளியில் வந்ததுமே அம்மா பாட்டி உள்ளிட்ட 3 பேர் மோசடி புகாருக்காக கைது செய்யப்பட்ட விஷயம் அறிந்து அதிர்ந்து போன கவின் முதல் வேலையாக அவர்களை ஜாமீனில் எடுக்க முடிவு செய்திருக்காரு. வக்கீலை தொடர்பு கொண்டு பேசி கைது செய்யப்பட்ட மூவரையும் ஜாமீனில் எடுத்திருக்காரு. மேலும் கடன் தொகை அனைத்தையும் தானே அடைப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கண்கலங்கியவாறு பேசிய நெகிழ்ச்சி சம்பவங்கள் இந்த ஓரிரு நாட்களில் நடந்துள்ளதாக கூறப்படுது. தற்போது வெளியாகியுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஏன் கவின் இப்படி செய்தார், என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் கவின் தான் பதில் சொல்ல வேண்டும் என கமல் கோரும் காட்சி தற்போது வெளியாகியிருக்கு. இதன் மூலம் மக்கள் மனதில் இருக்கும் கேள்விக்கு தன்னிடம் பதில் இல்லை என புல் ஸ்டாப் வைத்துள்ளார் கமல். எனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கவின் கலந்து ரசிகர்கள் மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வார் என எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. அவரை பற்றிய செய்தி வெளியானாலும் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அவரது ரசிகர்கள். அதே போல தளபதி விஜய் நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படம் மெர்சல். மெர்சல் படம் வெளியாவதற்கு முன்னும் படம் வெளியான உடனேயும் அதில் இடம்பெற்றுள்ள வசனங்களால் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்திருந்தது. படத்தை தடை செய்ய வேண்டும், வசன நீக்க வேண்டும் என பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தது. ஒரு வகையில் மெர்சல் படத்திற்கு பெரிய விளம்பரமாகவும் படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் பலருக்கும் ஏற்படுத்தவே படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஆலப்புரம் தமிழன் பாடல் பட்டித்தொட்டி எங்கும் விருப்ப பாடலாக கேட்கப்பட்டது. தமிழர்களின் உணர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு வரிகளும் மிக அருமையாக இந்த பாடல் அமைந்திருந்தது. இந்த பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் அளவிற்கு அந்த காட்சிகளும் ரசிகர்களுக்கு விருந்தளித்தது. இதன் காரணமாக யூடியூபில் ஆலப்புரம் தமிழன் பாடல் 100 மில்லியன் பார்வையை தாண்டி பார்க்கப்பட்டிருக்கு. யூடியூபில் அதிகம் பார்க்கப்பட்ட பாடல்களில் தமிழில் முதல் இடம் பிடித்துள்ளதாக கூறப்படுது. இதனால் விஜய் ரசிகர்கள் குஷியில் இருக்காங்க. தற்போது இந்த பாடல் ஒரு பிரபல கல்லூரியில் மேடையில் போடப்பட்டிருக்கு. அங்கிருந்த மாணவர்கள் அனைவருமே எழுந்து உற்சாகமாக அரங்கத்தை அதிர வைத்திருந்தாங்க. இந்த பாடலுக்கு எப்பொழுதுமே வரவேற்பு எல்லா இடங்களிலுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக அந்த கல்லூரி மாணவர்கள் அந்த பாடலையும் மிக விமர்சையாக கொண்டாடி இருந்தாங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இந்த பாடல் விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழர்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக மாறியிருக்கு.